டுடே ஹெட்லைன்ஸ். காசா பகுதியில் 4 பணிய கைதிகளை மீட்டெடுத்த இஸ்ரேல் இராணுவம். 3வது முறையாக மோடி பதவியேற்பு. கனடாவில் விமானம் தீப்பிடித்ததால் பரபரப்பு. நியூஸ் ஃபார் ரைஸ் நியூஸ். செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லுபவர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பினால் பணிய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 4 பேரை இஸ்ரேல் இராணுவம் மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய காசா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது குறித்த பணிய கைதிகளை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட நால்வரும் 21, 25, 27 மற்றும் 40 வயதுடையவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இஸ்ரேல் இராணுவம் கருத்து தெரிவிக்கையில், ஹமாஸ் போராளிகள் அவர்களை 2 கட்டிடங்களில் பிடித்து வைத்திருந்தனர். இஸ்ரேல் படையினர் அவர்களை சுற்றி வளைத்து 4 மீட்டுள்ளனர் என கூறியுள்ளது. எனினும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் பாலஸ்தீன குழந்தைகள், பெண்கள் உட்பட 55 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார். மோடி மற்றும் அவரது அமைச்சரவை பதவியேற்பு விழா இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறவுள்ளது. பதவியேற்பு விழாவை முன்னிட்டு அதிபர் மாளிகை மற்றும் சுற்று வட்டாரங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதில் இந்தியாவின் அண்டை நாடுகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தைச் சேர்ந்த தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுகின்றனர். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தஹால் பூட்டான், பிரதமர் ஷெரிங் மொரிஷியஸ், பிரதமர் பிரவிந்த் ஜுக்நாவுத் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். மோடியின் பதவியேற்பு விழா கர்த்தவ்யா பாதையில் நடத்தப்படலாம் என்று கருதப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடத்தப்படுகின்றது. பகல் நேரம் அதிக வெப்பம் காரணமாக 7:15 பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 389 பயணிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு சென்ற விமானத்தின் எஞ்சின் தீப்பற்றியுள்ளது. குறித்த விமானம் பறக்கத் தொடங்கிய சில வினாடிகளிலேயே அதன் எஞ்சின் தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகளால் உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு தயாராக இருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் எஞ்சின் பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.